வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற மராத்வாடா பல்கலைக்கழகம், அதற்கு புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லி, அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்திய குடியரசுக் கட்சிகளுடைய பல்வேறு பிரிவுகள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்தினார்கள். 1970களில் நடந்த அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது. மகாராஷ்டிராவை தாண்டி பல்வேறு மாநிலங்களும் அதை எதிரொலித்தது. தமிழ்நாட்டிலும் கூட அந்த சமயத்தில் அதற்கு ஆதரவாக பல குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் இருக்கிற அட்டவணை சாதிகள் சில இந்த போராட்டத்தை எதிர்த்தார்கள். இந்த பெயரை சூட்டக்கூடாது என்று சொன்னவர்களோடு போய் சேர்ந்து கொண்டார்கள். அங்கே இருக்கிற குறிப்பாக மாங்குகள் மற்றும் சில அட்டவணை சாதிகள், இது பலருக்கும் வியப்பை அளித்தது. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தலித் மக்களுடைய வரலாற்றை, குறிப்பாக புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் போராட்டங்களுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு இது ஒன்றும் வியப்பு அளிக்கவில்லை. இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட அம்பேத்கரை, அவருடைய சொந்த மாநிலத்தில் இருந்த அனைத்து அட்டவணை சாதிகளும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் 1920களில் மகத் சத்தியாகிரகம், அதுபோல் கோயில் நுழைவு போராட்டம் என்று அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவரோடு பின்னால் வந்தது, அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவர் பிறந்த மகர் சாதியினர் தான் பெருமளவில். அப்போது மாங் சாதியினர் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல சம்பார் என்கிற அட்டவணை சாதியைச் சேர்ந்தவர்களும் புரட்சி அம்பேத்கரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்ல, அப்போது பிரிட்டிஷ் அரசுக்கு இவர் எங்கள் தலைவர் கிடையாது, அவர் சொல்வதை நாங்கள் ஏற்கவில்லை என்றெல்லாம் தகவல் கொடுத்தார்கள். குறிப்பாக வட்டமேசை மாநாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கோரிக்கையை நீங்கள் மதிக்க வேண்டாம், அவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மாங் சாதியைச் சேர்ந்தவர்கள் மக்டொனால்டு அவர்களுக்கே தந்தியெல்லாம் அடித்திருக்கிறார்கள், அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் சாம்பார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அம்பேத்கருக்கு எதிராக பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கார்கள். இதில் வந்து பாம்பே கொரோனிக்கல் என்ற பத்திரிகை தொடர்ந்து அம்பேத்கரை எல்லா ஒடுக்கப்பட்ட சாதியினரும் அட்டவணை சாதியினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அனைத்து தரப்பினருடைய தலைவர் இல்லை என்று சித்தரிப்பதற்கு தொடர்ச்சியாக செய்திகளை அது வெளியிட்டு வந்திருக்கிறது. யாரெல்லாம் அம்பேத்கரை எங்களுடைய தலைவர் இல்லை என்று சொன்னார்களோ அந்த மாதிரியான செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை வெளியிடுவதில் பாம்பே கொரோனிக்கல் அதிக கவனம் காட்டியிருக்கிறது. இது போகிற இடமெல்லாம் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. 1927 அவர் மகத் சத்தியாகிரகத்துக்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கூட்டம், அதில் மாங்குகளும் சேர்ந்து அதில் கலந்து கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தன்னெழுச்சியாக அம்பேத்கர் அவர்கள் எழுந்து உரையாற்றுகிறார். அப்பொழுது இந்த பிரச்சனையை மிக வெளிப்படையாக அவர் பேசுகிறார். என்னை வந்து மகர் சாதிக்குத்தான் பேசுகிறேன், மகர் சாதிக்காகத்தான் பாடுபடுகிறேன் என்றெல்லாம் அவதூறு செய்கிறார்கள், அது உண்மையல்ல. என்னுடைய வீட்டிலேயே மாங் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பையனை எடுத்து நான் வளர்க்கிறேன் என்ற ஒரு விவரத்தை அவர் அப்பொழுதுதான் வெளிப்படுத்துகிறார். இங்கே சொல்லுகிறவர்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தரும்போது மகர்களுக்கு மட்டுமே நான் முன்னுரிமை கொடுப்பதாக சிலர் குற்றம் காட்டுகிறார்கள். இப்போ என்னையே அப்படி சொல்கிறார்கள்.
என்னை போல தகுதி வாய்ந்தவர்கள் வேறு யாரும் இருந்தால் உட அவரை சொல்லுங்கள், நான் நிச்சயமாக என்னுடைய பதவியை துறந்துவிட்டு அவர்களுக்கு வழிவிடுகிறேன் என்று கூட அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, மும்பை கார்ப்பரேஷனில் மகர் ஒருவர் உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார். அவர் அந்த அளவுக்கு முனைப்பாக வேலை செய்யவில்லை என்று தெரிந்ததும் அவரை நீக்கிவிட்டு அந்த பாலு, அந்த சமயத்தில் புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்த பல்வந்தர் பாலு அவர்களை நான் அந்த இடத்துல நியமிக்கும்படி செய்தேன். அவர் சாம்பார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று அந்த உதாரணத்தை கூட ஷ. அம்பேத்கர் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார். இந்த மகர் சமூகத்தை தவிர மற்றவர்களெல்லாம் இன்னும் பொருளாதாரத்தில் சிறப்பாக கூட இருக்கிறார்கள். மாங்குகள், பம்பி என்கிற ஒரு ஜாதி, அவர்களெல்லாம் வருமான வரி கட்டுகிற அளவில் கூட அதில் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக எதையும் செய்யவில்லை. ஆனால் நான் முனைந்து உருவாக்கிய கல்வி நிறுவனங்களிலே அனைவரையும் சமமாக பாவித்து எல்லோருக்குமே கல்வி வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகளில் சாதி வாரியாக பந்தி பரிமாறப்படுகிறது. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிகளில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இதற்கு பிறகும் கூட என்னை மாங்குகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். அவர்கள் சாதி ஒழிப்புக்காக தன்னளவில் தனியாக போராடினால் அதில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அவர்களும் அதை முன்னெடுக்கட்டும். ஆனால் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முனைகிறவர்களுக்கு கருவியாக மாறிவிடக்கூடாது. குறிப்பாக இந்து மகாசபை இதை வந்து பயன்படுத்தி கொண்டு நம்மிடத்திலே ஒரு பிரிவினையை உண்டு பண்ண பார்க்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள்தான் துணையாக இருப்பது போல, அவர்களை ஈடேற்றுவதற்காக பணி செய்வது போல இன்றைக்கு பாவனை செய்து இந்த மக்களை பிரிக்க பார்க்கிறார்கள். அத்தகைய சூழ்ச்சிக்கு அவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்று அம்பேத்கர் எச்சரிக்கிறார். இப்படி பல இடங்களில் அவர் வந்ததை சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னா 2001 சென்சஸில் பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட இருக்கிற அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களில் 57 லட்சம் பேர் வந்து மகர் சாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் மாங்குகளாக இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பம்பி, பங்கி என்ற சாதிகள் அடுத்த அளவில் எண்ணிக்கை கொண்ட சாதிகளாக இருக்கிறார்கள். இதில் வந்து அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான 59 சாதிகள் அட்டவணை சாதிகளாக அவர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து இருக்கிறதுல பாப்புலேஷனில் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 58 வந்து மகர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர் கல்வி நிலையை எடுத்துக்கொண்டாலும் இவர்களுடைய கல்வி நிலை அங்கே அதிக ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் உயர்கல்வியில் இந்த பம்பி என்கிற ஒரு சிறு பிரிவை சேர்ந்த சாதி அது அதிகமாக படித்ததாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு ஏன் எழுகிறதுன்னு சொன்னால், 1920 வந்து அம்பேத்கர் அங்கே வந்து பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மகர் சமூகத்துக்கு தரிசு நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்கள் அவர்களுக்கு உடமையாக இருந்தால் அதை சாகுபடி செய்வதற்கு உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு வகையான உரிமை அவர்களுக்கு இருந்ததாக அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். ஒன்று வந்து இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நிலம், மகர் வாட்டான்ஸ் என்று அதை சொல்கிறார்கள். அந்த நிலம் மட்டுமன்றி தானியங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கிற விவசாயிகள் மகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான தானியத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை அங்கே இருந்திருக்கிறது. இது இரண்டு உரிமைகளும் அவர்களுக்கு இருந்தது என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவிக்க விடாமல் பல்வேறு விதங்களிலே சாதி இந்துக்கள் இடையூறு செய்தார்கள் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். குறிப்பாக வந்து சமூக கட்டுப்பாடுகளை, இந்த மாதிரியான வந்து தலித் மக்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால்
இந்த மாதிரியான அவர்களை சமூக விளக்கம் செய்து வைப்பது, அவ ஊர்கட்டுப்பாடு விதிப்பது போன்ற விதங்களிலே அவர்களை பழிவாங்கி இருக்கிறார்கள், அவர்களை தண்டித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சுட்டி காட்டுகிறார். இந்த மக்கள் எவ்வளவு வறுமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பல கூட்டங்களிலே அவர் வந்து தொடர்ந்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷார் இராணுவத்தில் மகர்களை சேர்க்கும்போது அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. அவர்கள் கல்வி பெறுவதற்கும் அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பை பெறுவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. பிறகு இந்துக்களுடைய தலையீட்டின் காரணமாக இராணுவத்திலே மகர்களை சேர்ப்பது என்பதை பிரிட்டிஷார் நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பொருளாதார நிலை என்பது வீழ்ச்சி பெற ஆரம்பித்தது என்பதையெல்லாம் அம்பேத்கர் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். இப்படி அவர் பேசிய காரணத்தினாலேயே அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர்களுக்காக மட்டுமே பேசியவர் என்று அவரை ஒதுக்கிவிட முடியாது. ஆனாலும் கூட கெடுவாய்ப்பாக அவரை பின்பற்றியவர்கள் பெரும்பாலோர் வந்து மகர்களாகவே இருந்தார்கள். அவர் மதமாற்றம் என்கிற முடிவை எடுத்தபோது கூட அது வந்து இதே மாதிரியான ஒரு நிலைதான் ஏற்பட்டது. இந்த மகர்களுக்குள்ளேயே ஒரு சில பிரிவுகள் இருக்கின்றன, அதுலேயும் கூட வந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது. 1952 வந்து ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அது இரட்டை உறுப்பினர் தொகுதியில் அசோக் மேத்தாவும் அம்பேத்கரும் போட்டியிடுகிறார்கள். அசோக் மேத்தா வந்து அதில் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய ஆதரவோடு அசோக் மேத்தா வந்து வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த தேர்தலில் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அம்பேத்கர் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். அதுக்கு காரணம் என்னென்றால், மகர்களுக்குள்ளாரே இருந்த ஒரு சமய பிரிவு அவர்கள் வந்து என்னென்றால் அம்பேத்கருடைய அந்த மதமாற்றம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் அதில் வந்து அம்பேத்கரோடு சேர்ந்து பலகாலமாக அரசியல் பணி செய்து வந்த அந்த பிரிவைச் சேர்ந்த தாவாரே என்பவர் அவர் என்ன பண்ணுகிறார்னா, 1950 வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு போய்விடுகிறார். அம்பேத்கரை விட்டு பிரிந்து காங்கிரஸ் கட்சிக்கு போய்விடுகிறார். அவருடைய வாக்குகள் அம்பேத்கருக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றன அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள். எனவே தான் அவர் அந்த தேர்தலில் தோற்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இப்படியான இந்த உச்சாதி பிரிவுகள் என்பது தொடர்ந்து இந்த அட்டவணை மக்களுடைய இந்த அரசியல் பார்கெனிங், இது பொலிட்டிக்கல் பார்கெனிங் என்ற அந்த அரசியல் ரீதியான வலிமையை, இவர்களுடைய பேர சக்தியை தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி கடப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக தொடர்ந்து தலித் இயக்கங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்றளவும் கூட எல்லா மாநிலத்திலும் இந்த உச்சாதி பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, தலித் ஒற்றுமைக்கு ஒரு சவாலாக இருந்து கொண்டே இருக்கிறது. புருஷர் அம்பேத்கர் அவர்களே அந்த சவாலை கடந்து அதை மீள முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் வந்து பௌத்தத்துக்கு மாறுவது என்ற முடிவை எடுத்து பௌத்தத்தை ஏற்கும்போது அவரை பின்தொடர்ந்து பௌத்தத்தை ஏற்றவர்கள் பெரும்பகுதி அவர் பிறந்த மகர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். இன்றைக்கும் இருக்க அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிற மகர் சமூகத்தினுடைய பெரும்பாலானவர்கள், பெரும்பகுதியான விழுக்காட்டினர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 36% தான் அங்கே வந்து மகர்களில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களை மேலும் வந்து ஃப்ராக்மெண்ட்டு இன்னும் சிதறுண்டவர்களாக ஆக்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். எனவே இந்த நிலையில் இவர்களை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி கட்டுவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்பொழுது இப்போ அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தது என்னவென்றால், இந்தியா முழுமைக்குமான தலித் மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்ட யுக்திகளை வகுத்தது, அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அரசியல் செய்தது. இதனால் அவரை ஏற்காதவர்களும் கூட அந்த கோரிக்கைகளை மறுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் தான் பல்வேறு மாநிலங்களில் இருந்த அட்டவணை சாதிகளைச் சேர்ந்தவர்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது பஞ்சாபாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, பீகாரா
அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் இருந்த அட்டவணை சாதிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவர்கள் எல்லோருக்குமான வந்து அரசியல் கோரிக்கையை அவர் முன்வைத்தார், அதற்கான போராட்ட வியூகங்களை வகுத்தார், அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை அவர் முன்னெடுத்து சென்றார். அப்படி அனைத்து பிரிவினருக்குமான கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதுதான் இந்த உச்சாதி பிரிவினர்களை களைவதற்கான ஒரு வழியாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது இந்தியாவிலிருந்து வேறுபட்ட ஒரு சமூக அமைப்பு இங்கே இருக்கிறது. இங்கே வந்து பொதுவாக இந்தியா முழுவதும் இந்த சாதி படிநிலை என்பது குத்துவிட்ட இருக்கும்போது வெர்டிக்கலாக இருக்கும்போது இங்கே வந்து பல நூற்றாண்டுகள் வந்து இங்கே ஒரு கிடைநிலையாக இந்த சாதி அமைப்பு வந்து இருந்திருக்கிறது. அதாவது வலங்கை சாதி, இடங்கை சாதி என்ற ஒரு பிரிவினை ஒரு விதமான ஏற்பாடு இங்கே இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற அட்டவணை சாதியினர் அவர்கள் வந்து குறிப்பாக இங்கே இருக்கிற ஆதிராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வலங்கையிலே இருந்திருக்கிறார்கள், அதுபோல் தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இடங்கை சாதியிலே இருந்திருக்கிறார்கள். இந்த வலங்கை இடங்கை என்பது அது எப்படி தோன்றியது என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக சோழர் காலத்தில் இருந்த படை, அவர்கள் வந்து அவர்கள் சொந்தமாக வைத்திருந்த படை, இது முதல்ல படைப்பிரிவில் தான் இந்த வலங்கை இடங்கை என்ற பிரிவு ஏற்பட்டது, அதற்கு பிறகு அது சமூக பிரிவாக மாறியது என்றவர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த தன்னுடைய சொந்த படையைச் சேர்ந்தவர்களை வலங்கை பிரிவாகவும் எங்கெல்லாம் போய் போரிட்டு வெற்றி பெற்று அவர்களால் பிடித்து வரப்பட்ட படை வீரர்களை இடங்கை அவர்களை கொண்டு அவர்களையும் தங்கள் படைப்பிரிவுகளிலே சேர்த்து கொண்டார்கள், ஆனால் அவர்களை இடங்கை பிரிவினர் என்று அவர் வைத்துக் கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் பின்னால் வந்து வலங்கை இடங்கை என்று சமூகத்திலேயே அந்த பிரிவு வந்தது என்று சொல்கிறார்கள். இந்த வலங்கை இடங்கை பிரிவில் இருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அதில் ஒரு நெகிழ்வான தன்மை இருந்திருக்கிறது. இப்போ வலங்கை சாதியில் ஒரு சாதியினுடைய பிரச்சனையை இன்னொரு சாதி போய் தீர்த்து வைப்பது என்ற முறைகள் ஏற்பாடுகள் எல்லாம் அப்பொழுது இருந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு பல சமூக பிரிவினருக்கு இடையே பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்டவர்களாக இவர்கள் போய் இருந்திருக்கிறார்கள். ஆக இப்படியான ஒரு நிலையில் இந்த தொடர்ச்சி என்பது, இந்த மாதிரியான பாகுபாட்டினுடைய பிரிவினருடைய தொடர்ச்சி என்பது இன்றளவும் கூட வரலாற்றில் எதிரொலித்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே இத்தகைய பிரிவினைகளை எல்லாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அவற்றுக்கான போராட்டங்களை வகுப்பது, அவற்றுக்கான உரிமைகளுக்கான குரலை எழுப்புவது என்ற விதத்திலே தம்முடைய அரசியல் நடவடிக்கைகளை அமைத்து கொண்டாதான் இந்த உச்சாதி பிரிவினைகளை நாம் கடந்து செல்ல முடியும். அது அவ்வப்போது தலை காட்டினாலும் அவ்வப்போது தடையாக எழுந்தாலும் அதற்கு பின்னாலே பல்வேறு வகுப்புவாத சக்திகள் செயல்பட்டாலும் கூட இந்த மக்களுக்கு இடையே, அட்டவணை சாதி மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வளர்த்து முன்னெடுத்து செல்வது தான் இதை கடந்து செல்வதற்கான வழியாக இருக்கும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற ஒரு அரசியல் பாதையாகும். அதை பின்பற்றி இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை எவ்வாறு முன்னெடுப்பது, அதற்கான அரசியல் வியூகங்களை எப்படி வகுப்பது என்பதை பற்றி நாம் சிந்தித்தாக வேண்டும்.